ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்களில் எத்தனை பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை ட்ரை பண்ணியிருப்பீங்க? எல்லோரும் விரலை விட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? நிறைய முறை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே உங்களோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸை கொண்டு வரலாம். எப்பவுமே வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பண்ண போகிறது வந்து மேஜிக் கிடையாது. ஏன்னா மேஜிக் பண்ணுறது ஒரு செகண்டில், ஒரு ரெண்டு செகண்டில் வந்து அந்த இடத்த அப்படியே மாற்ற முடியும். ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது மேஜிக் மாதிரி பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ குறைஞ்சிடணும், இல்லை ஒரு மாதத்துலேயே நான் ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னா அது கற்பனை மட்டும்தான், உண்மை கிடையவே கிடையாது. உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னும் பொழுது மனதால் நம்ம முதல்ல ரெடி ஆகிக்கணும். இந்த ஒரு வருஷத்தில் என்ன ஒரு தடை வந்தாலும் நடுவில் இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மனசில் முதல்ல பதிய வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, நடுவில் ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படின்வாங்க. அதுதான் நம்ம முதல்ல செய்யக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஒரு நாள் எடை குறையும், ஒரு நாள் அதே எடை கூட இருக்கும், ஒரு நாள் அதை விட அதிகமாக கூட வெயிட் காட்டும் நமக்கு. ஆனால் அந்த சமயத்தில் மனம் வந்து தளரக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லி வெயிட் குறையணும், டெய்லி வெயிட் குறைஞ்சாதான் நான் டயட் இருக்கேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஒரு நாள் கண்டிப்பாக எடை குறையும், ஒரு நாள் சேம் வெயிட் இருக்கும், ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை நினச்சி மனசில் இதையே போட்டு குழப்பிட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மனசு போகவே போகாது. அதனால் அதை மைண்ட்லேருந்து நம்ம எடுத்துடணும். நம்ம ஒரு பிளானில் இறங்கிட்டோம், இதுக்கு தேவை ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கணுமே தவிர்த்து நடுவில் இப்படி வர்றதை வச்சு நம்ம ஐயோ நம்ம சரியாக பண்ணலையோ அப்படின்ற எண்ணம் மனசில் தோணக்கூடாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், இவங்க இதை சொல்கிறாங்க அதை ட்ரை பண்ணுவோம், அவங்க அதை சொல்கிறாங்க அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வெயிட் லாஸில் வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்ம வெயிட் எதனால் அதிகமாச்சு அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து சாப்பிட்டதுனால வெயிட் அதிகமாக இருக்கலாம், ஒரு சிலர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வெயிட் அதிகமாக இருக்கலாம். அது மாதிரி இந்த விஷயத்தினால்தான் நமக்கு வெயிட் அதிகமாச்சு, அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் குறையும் அப்படின்ற எண்ணம் அவங்கவுங்களுக்கே தோணும். ஏன்னா அவங்கவுங்க உடலோட சூழ்நிலையை பற்றி கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ எந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று தேவை. அப்போ மனசில் நம்ம நினைக்க வேண்டியது, பசிக்கும் பொழுது சாப்பிடணும். பசிக்கும் பொழுது சாப்பிட்றதாக இருந்தால் கூட அளவாக எடுத்துக்கணும். ஓகே, நமக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு சாப்பாடு கொண்டு வந்து மொத்தமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஃபேட்டு சேரத்தான் செய்யும். நமக்கு பசிக்கும் பொழுது ஒரு நாலு பிடி இருந்தால் போதும் வயிறுக்கு அப்படின்னா அத்தோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் நம்ம செஞ்சோம் அப்படின்னா யாரோட உதவியும் இல்லாமலே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ என்னோடய வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நிறைய சிஸ்டர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் மட்டும் எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே வரீங்க, ஆனால் எனக்கு மட்டும் சரியாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நார்மலாக ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் பண்ணாமல் வேறு எதோ யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் ரெகுலராக இவங்க வெயிட் குறைகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போது உடனே ஐயோ இவங்களுக்கு எதுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, என்ன காரணம், இந்த ஆராய்ச்சிலாம் இல்லாமல், அதாவது இன்னொருத்தர் பண்ணும்பொழுது அவங்க எதனால் வெயிட் குறைகிறாங்க, அவங்க எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்ற ஆராய்ச்சி இல்லாமல் நம்மளோட கோல் என்ன அதை மட்டும்தான் நம்ம டார்கெட்டாக வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் 2024 பிப்ரவரி மாதம் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி தான், எனக்கு வந்து இது 1 இயர் ஜேர்னி. இந்த 1 இயர் ஜேர்னியில் என்னோடய வெயிட் ஏறலாம் இறங்கலாம் என்ன வேணால் ஆகலாம், ஆனால் என்னோடய டயட் கண்ட்ரோல் ஆகட்டும், என்னோடய ஒர்க் அவுட் ஆகட்டும், நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி கிடையாது, ஒரே மாதிரி ஈவனாக கொண்டு போகிறதுனால நான் அதை பற்றி மைண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் மற்றவங்களுக்கு இப்படி ஏறுது, ஏன் ஏறுது, இறங்குது, ஏன் இதனால் இவங்களுக்கு இறங்குது, நமக்கு அது மாதிரி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி உங்களை பார்க்காதீங்க. என்னோட ஜேர்னி வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் என்னோடய ஜேர்னி இருக்குது அப்படின்னா, அந்த பிப்ரவரி வரும்போது கண்டிப்பாக என்னோடய ஐடியல் வெயிட் வருவேன்.
நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் கரெக்டாக என்னோடய 1 இயர் ஜேர்னி முடியும் பொழுது என்னோடய ஐடியல் வெயிட் வந்து உங்களுக்கு என்னோடய சேலஞ்சை நான் முடிச்சு காட்டுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் அப் அண்ட் டவுன் வரதாக இருந்தால் அதை வந்து மைண்டில் எடுத்துக்காமல் உங்களோட ஜேர்னியை வந்து கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஐடியல் வெயிட் கண்டிப்பாக வருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே பார்க்கலாம். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2 இன்றைக்கி நான் வந்து 22வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 76 கிலோ இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த நோட்டில் என்ட்ரி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம என்ன வெயிட் இருக்கோம் அப்படின்றது சும்மா ஒரு கால்குலேட் போட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக தானே தவிர்த்து இதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. சரிங்களா, இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லி மார்னிங் இது மாதிரி தான் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை. நிறைய பேர் வந்து ராகி தோசை செய்கிறதுக்கு ராகி கூட வந்து நம்ம அரிசியும் சேர்த்து மாவு வந்து அரைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ராகி கூட உளுந்து வெந்தயம் மட்டும் சேர்த்து அரைச்சி நீங்கள் அதில் தோசை சுட்டி நல்லாவே வரும். கூட வந்து ரைஸ் வந்து சேர்க்காதீங்க. ரைஸ் வந்து மதியம் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி காலையில் நைட்டு எடுத்துக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் ராகி தோசைக்கு வந்து ஒயிட் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் 2 ராகி தோசை எடுத்துக்கிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பசிச்சா மட்டும்தான் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் அப்படின்றத தவிர்த்தது ரொம்ப நல்லது. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் கேட்கலாம் சாம்பாருக்கு முருங்கைக்கீரை காம்பினேஷனாக சைட் டிஷ்க்கு அப்படின்ட்டு. நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது இதெல்லாம் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட்டு தான் செய்கிறோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் 2 பாயில் பண்ண எக் எடுத்துருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்தேன். ஈவினிங் வந்து நான் ஷாப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்ல உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ அப்படின்னா வெயிட் அதிகமாக தானே ஆகும், அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ கூட எடுத்துக்கலாம், ஆனால் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு வந்து நான் எப்போவுமே ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது. இரவு உணவை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ இல்லை நீங்கள் 70 கிலோ, 60 கிலோவாகவே இருந்தாலும் உங்கள் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இரவு உணவை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால் சாப்பிடவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 7 மணிக்கு முன்னையே நீங்கள் சாப்பிட்றது அதை விட ரொம்ப நல்லது. ஆனால் நைட்டு வந்து ரைஸ் எடுத்துக்காதீங்க, அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 1/2 ஹவர், நைட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் என்னோடய டயட் பிளான் வந்து கண்டினியூ ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.